பால் குடிக்க வச்சு அந்த ஊருக்குள்ள எல்லா குழந்தையும் கூட்டிட்டு போய் எல்லாத்தையுமே ஒரு குட்டியா இருக்கிறதுல நாயா மாத்தி கடைசி வரைக்கும் அந்த நாய் குழந்தைகளை பூரா காப்பாத்தி போடு பாருங்க. அப்படிப்பட்ட நட்சத்திரம் தான் மூல நட்சத்திரம். எப்படி அப்போ அப்படி திருவாதிரை ஆண் நாயிங்க, மூல நட்சத்திரம் வந்து பெண் நாய். என்னங்கம்மா யாருமா? அம்மா திருவாதிரை நட்சத்திரக்காரர் என்னைக்குமே நல்லா யோசனை பண்ணிங்க. திருவாதிரை அது வந்து ருத்ரன் பிறந்த நட்சத்திரம். அந்த ருத்ரன் பிறந்த நட்சத்திரம் என்னைக்காவது அவங்க திருவாதிரை நட்சத்திரக்காரு ஏதாவது ஒரு மயானத்துல அவங்க ஏதாவது ஒரு சவம் எரிஞ்சிட்டு இருந்துச்சுன்னா அந்த சாம்பலை எடுத்து திருநூலை நினைச்சு என்னைக்கு அவங்க வந்து சிவாய நமகன்னு பூசுறாங்களோ அன்னையில இருந்து அந்த நட்சத்திர தோஷம் நிவர்த்தி ஆயி ருத்ரன் எங்க இருப்பாரு? அப்ப அங்கதான் சிவன் வாசம் செய்யறாரு. திருவாதிரை நட்சத்திரக்காரர் மட்டும் திருநூறு எடுத்து நெத்தியில் விட்டாச்சுன்னா நட்சத்திர தோஷம் நிவர்த்தி ஆயி திருவாதிரை, அதுக்கு பேரே திருவாதிரை, இன்னொரு திரை திறந்துருமா அவங்க வாழ்க்கையில இன்னொரு பிறப்புல. எப்படி அதான் திருவாதிரை. ஆமா திருநூறு மயான திருநூறு பூசணும். அதுக்கு தகுமா காசி போனீங்கன்னா திருநூறு திருநூறு பூசி விட்டா என்ன பூசி விடுறாங்க? மயானத்துல எரியக்கூடிய நம்ம மனிதர்கள் வாழ்ந்த சாம்பலை தானே பூசி விடுறாங்க. அம்மா திருவாதிரை நட்சத்திரங்கம்மா, திருவாதிரை நட்சத்திரத்துல ருத்ரன் பிறந்தார். ருத்ரன் அதாவது வந்து வெட்டியான்னு சொல்லுவாங்க, அதாவது வந்து சவம் எரிக்கக்கூடியவர். அந்த சவம் எரிக்கக்கூடியவர் தான் ருத்ரனுடைய நட்சத்திரம். அப்போ நம்ம அந்த சவம் எரியக்கூடிய இடத்துல நாம சாம்பலை எடுத்து அஸ்தி உடம்பை கரைக்கும் போது ஒரு அஸ்தியில இருந்து ஒரு சின்ன சாம்பல் எடுத்து நெத்தியில வச்சீங்கன்னா அந்த மயான சிவன் உங்களை ஆசீர்வாதம் பண்ணினா திருவாதிரை நட்சத்திரக்காருக்கு நட்சத்திர தோஷம் நிவர்த்தி ஆகும். அது ஒண்ணும் பயப்படாதீங்க, அது சிவனுடைய பிரசாதம் தான். ஒவ்வொரு மாவட்டத்திலும்
திருச்சியில இது போல ஒவ்வொரு மாவட்டமும் தமிழ்நாடு முழுவதுமே அவர் கொண்டு போகணும். அவரோட ஆதிகால பரிகாரங்கள நேரடியா வந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு அவருடைய சூட்சமமான பாயிண்ட்களை அப்படியே வெடிகுண்டு மாதிரி வச்சிருக்காரு சொல்லியிருக்காரு. 51 பரிகாரங்கள் அழகா வாங்கிக்கீங்க, வெறும் குறைந்த கட்டணத்தில், அதுவும் அவருக்காக இல்ல. ஏன்னா ஜோதிட உலகத்திலேயே ஜோதிடர்கள் அனைவருமே தெரிஞ்ச கருத்தோட சொல்றேன், ஐயா வந்து அன்னதான பிரபு அப்படின்னு கேட்டாவே கிட்டத்தட்ட 30 மாநாட்டுக்கு வந்து அவர் அன்னதானம் போட்டிருக்காரு. ஒரு குறைந்தது 100-500 பேருக்குள்ள வருவாங்க மாநாடு தான். அப்படி மாநாட்டுக்கு எல்லாத்துக்குமே அன்னதானம் போட்டவர் அன்னதான பிரபு. அது இல்லாம கோயில்கள் மற்ற விஷயத்துக்கும் அவர் அன்னதானம் பண்ணிட்டு இருக்காரு. குழந்தை காப்பகம் முதியோர் காப்பகத்துக்கெல்லாம் கொடுத்துட்டு இருக்காரு. இதை விட சிறப்பு அதிகடின்னு சொல்ல போனா இந்த இறந்தவங்களுக்கு மாகி தோஷம்னு சொல்லக்கூடிய அந்த பரிகாரமே என்னன்னா இறந்தவர்களை ஏழபாளைய கொண்டு போய் நம்ம வந்து அந்த அவங்களுக்கு ஈமக்காரியங்கள் செய்யறது சடங்கு. அந்த விஷயத்துல ஐயா நிறைய பேருக்கு உடுமலை பேட்டை பொள்ளாச்சி இதுல பெரியாஸ்பத்திரி மற்றும் தனியாரத்துல இருக்கிற அதாவது அநாத பிணங்களுக்காக எடுத்து கைங்கரியம் பண்றதுக்கு அவர்னால முடிந்த உதவியும் அவர் கூடயே இருந்து அந்த வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருக்காரு. அப்பேற்பட்ட அமைப்பெல்லாம் அவர் செய்யக்கூடியதை இன்னும் லிஸ்ட் போட்டு சொல்லிட்டே போலாம், ஒரு மணி நேரம் சொல்லலாம், நமக்கு நேரம் போதல. அதனால இன்னொரு வாய்ப்புல ஐயாவை ஜூம் மீட்டிங்ல அழைக்கலாம். வருகின்ற 29 சனிக்கிழமை கரூரில் ஓம் சக்தி கோயில்ல கீழே வந்து மேல வந்து கீழே கோயில் மேல வந்து மண்டபம் 108 பேர் வரவேற்கலாம் அப்படின்னு ஒரு அமைப்புல நம்ம செய்யறோம். இந்த 500 எதற்குன்னா மண்டபத்துக்கு உணவுக்கு இதெல்லாம் நம்ம வந்து சிறப்பு கொடுக்கறதுக்காக தான் வசூல் வைக்கிறோம். தட்சணையோட நம்ம கத்துக்கிறதான் சிறப்பு. அதனால நேரடியா இப்ப கிட்டத்தட்ட 96 பேர் வந்திருந்தீங்க, இவங்க எல்லாருக்குமே இன்னும் மற்றவர்களுக்கும் போய் செய்தியை சொல்லுங்க, அது பெரிய புண்ணியம் பாக்கியம். நம்ம நாளைக்கு அரச மரம் அத்தி மரம் பாலமரம் எங்கேயாவது போயிட்டு கிழக்கு பக்கம் போகக்கூடிய கிளையை ஒழிச்சு மஞ்சள் தடவி நீங்க யாரெல்லாம் அலுவலகத்துல உட்கார்ந்து நீங்க ஜோதிடம் சொன்னாலும் சரி மற்ற தொழில் செஞ்சாலும் சரி அவசிய நாளைக்கு புனர்பூஷ நட்சத்திரம் திங்கட்கிழமை சிவனுடைய ஆதிக்கம் திருவாதிரையை தொடர்ந்து இன்னைக்கு ஐயா வந்து நமக்கு சிவன் ஆதிக்கமா வந்து சொன்னாரு. நாளைக்கு அவசியம் செய்யுங்க, குரு ஓலை அல்லது சந்திர ஓலையில செஞ்சாலும் சரி அமாவாசையில நம்ம அவர் சொன்ன பரிகாரத்தை அவசியம் செஞ்சு மக்களை எல்லாம் ஈர்க்கக்கூடிய எல்லாருமே ஜனவசியத்தை பெறக்கூடிய அமைப்புல வருமானத்தை ஈட்ட வேண்டும் அப்படிங்கிறது என்னுடைய சின்ன ஒரு இது. அவருடைய கருத்துக்கள் எல்லாம் நம்ம எல்லாம் கேட்டுட்டோம், நோட்டு போட்டு எழுதிக்கிட்டோம், மீண்டும் சந்திப்போம் நேரடியாக. ஐயாவுக்கு எல்லாருமே நமஸ்காரம் வாழ்த்துக்களும் வணக்கத்தையும் சொல்லுங்க, ஒவ்வொருத்தரும் வந்து சொல்லுங்க. சிவாய நம திருச்சி பிரபலம் கோவையிலிருந்து கிருஷ்ணவேணி உங்களுடைய அக்கி. ரொம்ப சந்தோஷமா, உங்களுக்கெல்லாம் பரிகாரம் எல்லாம் திருப்தியா இருந்ததுங்களா? ரொம்ப சந்தோஷங்க ஐயா. ரொம்ப சந்தோஷம் ஐயா, உங்களை எல்லாம் மனசார நான் வாழ்த்துறேன். எல்லாம் ரொம்ப சந்தோஷமா உங்களை எல்லாம் ஒரு காணொளி மூலமா எல்லா மக்களையும் நீங்க எல்லாம் நீண்ட ஆயுளோடு வருகிற அமாவாசை இது புனர்பூச நட்சத்திரம். ராமர் வந்து தர்ப்பணம் கொடுத்தார், ராமர் வந்து புனர்பூச நட்சத்திரத்தன்னைக்கு ராமேஸ்வரத்துல போய் கடலை குளிச்சுட்டு 22 கண தீர்த்த ஊத்தி இறந்த முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்தார். அதே போல நாளைக்கு எல்லாருமே உங்க குடும்பத்துக்குள்ள யாரெல்லாம் முன்னோர்கள் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு எல்லாத்துக்கும் பிண்டம் கொடுக்க முடியலினாலும் திதி கொடுக்க முடியலினாலும் கூட
ஒரே ஒரு சின்ன பரிகாரம் கடைசியா சொல்லி முடிக்கிறேன். ஒரு 10 ரூபாய்க்கு ஒரு எள்ளு வாங்கி, 10 ரூபாய்க்கு ஒரு எள்ளு வாங்கி, கொஞ்சம் வீட்டில் போட்டுருங்க, 10 ரூபாய்க்கு எள்ளு வாங்கி என்னை படைத்த தாய் தந்தையுடைய ஆசீர்வாதத்தோடு, அம்மா கொஞ்சம் வீட்டில் போடுங்களே ப்ளீஸ், என்னை படைத்த தாய் தந்தையுடைய ஆசீர்வாதத்தோடு என் பாட்டை முப்பாட்டை கொள்ளுப்பாட்டை என்னுடைய 21 தலைமுறையில இருந்து முற்பிறவியில செய்த பாவங்கள் எப்பிறவிக்கும் தொடராமல் இருக்க, இப்பிறவியிலேயே என் தந்தை வழியில் வந்த கர்ம வினைகளும் என் தாய் வழியில் வந்த கர்ம வினைகளும் நான் இந்த பூமிக்கு வந்த கர்ம வினைகளும் இன்றோடு நீங்கி முன்னோர்களெல்லாம் ஆசீர்வாதம் செய்ய நான் இந்த எல்லை எடுத்து நீரால நான் ஒரு துளசி செடி மேல ஊத்துறேன்னு சொல்லி மோட்சம் வரக்கூடியவர் புதன். புதன் என்பது மகா விஷ்ணு. அந்த ஜாதகத்துல வந்து 12ஆம் இடத்துல போய் புதன் நீசமா இருக்கிறதுக்கு என்ன காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லி முடிச்சிடறேன். கயாவில மட்டும்தான் 32 பிண்டம் கொடுக்கறாங்க. அது கோதுமை மாவுல தேக்கடையில வச்சு கொடுக்கறாங்க. 32 பிண்டம் கோதுமை மாவுல தேக்கடையில வச்சு கொடுக்கறாங்க. அது ஏன் அப்படின்னா, நாம தேக்கி வச்ச மூதாதையருடைய பாவத்தை எல்லாம் தேக்கடையில வச்சு, சூரியன் என்பது கோதுமை, அதனால அப்பனோட உயிர் கருவிலிருந்து உருவாகி வந்ததுனால அந்த சூரியன் என்பது கோதுமை, அந்த கோதுமை மாவுல பிண்டம் முடிச்சு நம்ம தாத்தா முப்பாட்டன் கொள்ளுப்பாட்டன் அம்மா அம்மாவோட வழி அப்பாவோட வழி சித்தப்பா வழி பெரியப்பா வழி மச்சனோட வழி நம்ம பொண்ணு கட்டின வழி எல்லாத்துக்கும் ஒரு 30 பிண்டம் கொடுக்குறாங்க. இன்னொரு 2 பிண்டம் எது கொடுக்குறாங்கன்னு கேட்டீங்கன்னா, நம்மளை அறியாம நம்ம பிறக்காததுக்கு முன்னாடியே அனாதைய போய் இறந்து திதி கொடுக்காம தர்ப்பணம் கொடுக்காம அந்த ஆத்மா எங்கேயாவது சுத்திட்டு இருந்தாலும் அதுக்கு ஒரு பிண்டம், 31 பிண்டம். இன்னொரு பிண்டம் எதுக்குன்னு கேட்டீங்கன்னா, நம்ம வீட்டுல நாய் ஆடு மாடு கோழி எல்லாம் வளர்த்தி அது இறந்து போயிருந்தா அதுக்கு ஒரு தர்ம பிண்டம்னு ஒண்ணு கொடுத்து 32 பிண்டம் கையாவில கொடுக்குறாங்க. நான் ஆத்து மாத்தமா கையாவில போய் எல்லா முன்னோர்களுக்கும் நான் தர்ப்பணம் கொடுத்துட்டு வந்தேன், அது பெரிய ஒரு சந்தோஷம். அப்போ 32 பிண்டத்துக்கு 32 ஏன் வருதுன்னா, அங்கேயே நான் ஒரு பரிகாரம் எடுத்தேன். 3, 2, 5 அஞ்சாம் நம்பர் என்பது புதன். அது எங்க போய் நீசமாகறாரு, மீன ராசியில போய் நீசமாகறாரு. அப்ப மீன